என்னதியா பண்ணுறீங்க? இன்னைக்கு பானிபூரி குழம்புக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ இன்னைக்கு பானிபூரி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிடுறீங்களா? ஆ, கண்டிப்பாக சொல்லிட வேண்டியதுதான். சரி. ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் தான் சொல்ல போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யா இன்னொரு பானிபூரி கடை வைக்க போகிறா. இதுக்கு காரணமும் இதோட பெருமை புகழ் இதெல்லாம் யாருக்கு போய் சேரணும்னு பார்த்தீங்கன்னா, எங்களை கூப்பிட்டு வார்னிங் கொடுத்த அந்த பானிபூரி கடைக்காரங்களுக்கு தான் போய் சேரும். அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும், அவங்களுக்கு தான் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க கூப்பிட்டு என்ன வார்னிங் பண்ணலைன்னா எங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்திருக்காது. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீடியோ போட்டோம். அது வந்து எதுக்குன்னா, அடுத்தவங்க மனசை புண்படுத்தவோ கஷ்டப்படுத்தவோ அந்த வீடியோ போட கிடையாது. நான் வந்து அந்த வருமான வீடியோ வந்து இவ்வளோ செலவு பண்ணால் இவ்வளோ லாபம் வருதுன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து நாங்கள் யதார்த்தமாக எப்பயும் போல் நாங்கள் வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லி தான் இது யதார்த்தமாக போட்டோம். அதை பார்த்துட்டு அவங்க வந்து கூப்பிட்டு உங்களுக்கு 700 செலவு பண்ணால் 500 கிடைக்குதா அப்படின்றாங்க. 700 செலவு பண்ணி 500 கூட கிடைக்கலாம், தொழில் எதுவும் பண்ணணும் சொல்லுங்கள். நோட் திஸ் பாயிண்ட். வேறு இடையில காமெடி பண்ணிட்டியா? ஏன்னா இல்லை கேட்குறேன், ஏன்னா அப்புறம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணிட்டுக்காதீங்க, இது தேவையெல்லாம் பண்ணுறீங்க, பார்த்து நடந்துக்காங்க, இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு கூப்பிட்றாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, எத்தனை நாள் கடை வச்சேன்னு பார்த்துறோம் அப்படின்றாங்க. இது கடை வச்சுட்டானா? ஆ, இது இல்லை, இவங்கக்கிட்ட தான் சொல்லிட்டு தான் கடை வைக்கணும்னா, இவங்க என்ன ஃபுட் ஆஃபீஸராக மொத்தம் இதுக்கு பானிபூரி குழம்பு வைக்கிறதுக்கு ஃபுட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வைக்கிறாங்களான்னு தெரியல. இவங்களும் இதெல்லாம் வாங்கிட்டு வைக்கணுமான்னு எங்களுக்கே டவுட் ஆகுது. ஆமாம், இதுக்கு ஃபுட் சர்டிஃபிகேட் வாங்கணுமா? யாருக்குங்க தெரியும், தெரிஞ்சா நீங்களும் கொஞ்சம் அப்படியே கமலில் சொல்லிடுங்க. அப்போ நாளைக்கு உணவு பாதுகாப்புத்துறைக்கு ஃபோன் பண்ண வேண்டியதுதான். ஏன்னா ஃபோன் பண்ணி நம்ம டவுட்டை கிளியர் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லைல்ல. அப்போ நாங்கள் இப்போ இது வந்து எதுக்கு நாங்கள் அந்த வீடியோ போட்டோம்னா, நாங்கள் ஒரு 5-6 வருஷமாக வந்து நாமளும் ஒரு முன்னேறலாம், ஒரு 4 பேருக்கு முன்னாடி கௌரவமாக வாழலாம், நம்ம சொந்த காலில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தொழில் பண்ணலான்னு இறங்கணும். ஆனால் சொந்த தொழில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இப்போ ஒரு 10-15 கடை வச்சுருப்போமாம்மா, ஒரு 8-9 வருஷத்தில் நான் காலேஜ் முடிச்சுட்டு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நஷ்டம் தான், எவ்வளோ கடை இருக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு மேலே எப்படா மீண்டு வர்றதுன்ற ஒரு ஐடியாவே இல்லை. அப்படி அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ போய் பார்த்தா, சரி இதில் இதுக்கு மேலே இதை பண்ணி கூட பொழைச்சிக்கலாம், என்னடா இந்த தொழிலெலாம் பண்ணுறாங்களே அப்படின்னு நினைக்க வேண்டாம். அப்படின்னு நாங்கள் இந்த கடை வச்சு ஒரு வருஷமோ 2 வருஷமோ கூட இல்லைங்க, அது வெறும் 2 வாரம் தாங்க ஆச்சு இந்த கடை போட்டு. நாங்கள் ஒன்றும் அவ்வளோ ஒன்று லாபத்தையும் எடுக்கல, அன்னைக்கு வந்த ஒரு இதை மட்டும்தான் நாங்கள் கூட ஷேர் பண்ணோம். 2வது நாள் பார்த்தீங்கன்னா வெறும் 200 தான் ஆச்சு. ஒரு நாள் குழம்பு விற்கும், ஒரு நாள் வந்து ஒரு குண்டா குழம்பு கூட போய் கீழே ஊற்றுவோம், அந்த அளவுக்குலாம் இருக்கு. அப்படி குழம்பு ஊற்றினாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம குழம்பு வைக்கிற செலவு ஒரு 200-250 ரூபாய் தான் வருது. ஏன்னா வந்து எங்களுக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, அவர் வைக்கிற குழம்பு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு குழம்பு வைக்கிற செலவு 1000 ரூபாய் தாண்டும். அவ்வளோ போட்டார். நாங்கள் வந்து இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்ட்டு நாம் ஒரு 5-6 வீடியோ யூடியூப்பில் தான் பார்த்தோம். பார்த்துட்டு அதில் நம்ம எல்லாரும் என்ன காமனாக யூஸ் பண்ணுறாங்கன்னு, என்னென்ன போடுறாங்கன்னு எல்லாம் 5-6 வீடியோலையும் காமனாக இருக்கிறத எடுத்துக்கிட்டு நான் பிடிச்ச மாதிரி ஒரு 5-6 இது வச்சு நாங்கள் அதில் ஒரு எப்படியும் ஒரு 1.5-2 மாதமாக வச்சு பார்த்துட்டு இருந்தோம்ல. எவ்வளோ செலவு பண்ணி 2-3 மாதமாக பார்த்துட்டு அப்புறம் சரி இந்த டேஸ்ட் ஓகே இதே போதும் அப்படின்ட்டு நாங்கள் ரெடி பண்ணதான் அந்த குழம்பு. ஆமாம், பானிபூரி குழம்பே போட வேணாம்னு சொல்லி அந்த குழம்புலாம் வீடியோலாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மறக்கிறதுனால நான் ரொம்ப பயந்துட்டேன். பயந்ததுனால இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையான பொருள்லாம் தான் எடுத்து வச்சுருக்கோம், அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தேவையான பொருள் தான். இது வந்து பூண்டு, கொஞ்சமாக சீரகம், அப்புறம் கொத்தமல்லி தழை, தேவையான அளவு புளி, அப்புறம் பச்சை மிளகா, 1 துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் நம்ம சீரகத்தை மட்டும் விட்டுட்டு இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். புளி வந்து ஊற வச்சு எடுத்துக்க போகிறோம். இது வந்து குழம்புக்கு தேவையான பொருள். இது வந்து கொத்தமல்லி தழை, புதினா தழை, கொத்தமல்லி தழை, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு. இது வந்து நாங்கள் நிறைய குவான்டிட்டியில் செய்கிறதுனால நாங்கள் இவ்வளோ எடுத்து வச்சுக்கோம். உங்களுக்கு தேவையானதால் சும்மா இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இது குழம்புக்கு தேவையான மசாலா. மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் மசாலா, கரம் மசாலா, கறி மசாலா, மல்லித்தூள், மட்டன் மசாலா, இது எல்லாத்தையும் கொட்டி நல்லா கலந்து வச்சுப்போம். இது வந்து நாங்கள் 3 டைம் குழம்பு வைக்கும்போது இதை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு போட்டுப்போம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டால் போதும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா காரம் பத்தலைனா வேணால் ஒரு கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுதான் முக்கியமானது, இது வந்து வாசத்துக்காக நாங்கள் சேர்த்திக்குவோம். இது வந்து பட்டை, லவங்கப்பூ, மராட்டி மொக்கு, அப்புறம் வேறு என்னதுனா அன்னாச்சி மொக்குன்னு சொல்லுவாங்களே, இது எல்லாத்தையும் அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்களே, அது எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டு சும்மா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வாசத்துக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நாங்கள் கலந்துப்போம்.
சும்மா ஒரு லைட்டா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் கலந்துப்போம். அப்புறம் வந்து சுண்டல் வந்து நாங்க நைட்டே ஊற வச்சு பச்சை வெள்ளப்பட்டாணி வெள்ளப்பட்டாணி ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. வெள்ளப்பட்டாணியும் யூஸ் பண்ணுவாங்க, பச்சைப்பட்டாணியும் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நாங்க வெள்ளப்பட்டாணி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். குழம்புக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம வந்து குழம்புக்கிறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா என்னது, நாங்கள் வந்து இதை நல்லா வேவிச்சு எடுத்து வச்சுப்போம். வேவிச்சு எடுத்த சுண்டல் தண்ணி வந்து நாங்கள் வேஸ்ட் பண்ண மாட்டோம், அதை வந்து நாங்கள் வந்து குழம்புல ஆட் பண்ணிப்போம். ஏன்னா அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் லைட்டாக கொஞ்சமாக கேசரி பவுடர் கலருக்காக யூஸ் பண்ணிப்போம். அப்புறம் வந்து கடல மாவு கொஞ்சம் கெட்டித்தன்மை வரதுக்காக நாங்கள் மைதா மாவு கொஞ்சமாக கலந்துப்போம். அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கொடுத்தாங்க குருமா மாவுன்னு, ஆனால் வந்து நாங்கள் இதுவரையிலும் செஞ்சதில்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் செஞ்சு நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நல்லா இருந்தால் வேணால் கடைக்கு யூஸ் பண்ணிப்போம். இப்போ வந்து அது தேவையில்ல, அவ்வளோதாங்க. இப்போ அடுத்து வந்து குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து குழம்புக்கு தேவையானதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்காக காலையிலயே எடுத்து வச்சோம். எல்லாம் வாடி போச்சு. அவன் விட்டுக்காம கூட்டி விட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். எண்ணெய் ஓரளவு காஞ்ச வாட்டி கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்க போகிறோம். நல்ல ஓரளவுக்கு பொரிஞ்ச வாட்டி நம்ம அரைச்சி வச்ச சாந்து தான் இப்போ அதில் ஊற்றிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு மசாலா தான் போட போகிறோம். இப்போ வந்து வாசத்துக்காக கொஞ்சமாக பட்டை லவங்கம் இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறோம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேவிச்சு வச்சுருக்க சுண்டல் தண்ணியை தான் நம்ம இதில் ஊற்றிக்க போகிறோம். சுண்டல் தண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா சுண்டல் தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தண்ணி குடிக்கிற தண்ணி தானே? ஆ, குடிக்கிற தண்ணி தான். நாங்கள் ஒவ்வொன்றும் நீட்டாக தான் பண்ணிட்டுக்கிறோம். ஏன்னா நாம்ளும் சாப்பிட்றோம் இல்லையா, எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைங்க எல்லாமே சாப்பிட்றாங்க. சுத்தமாக செய்யணும் இல்லை, யாராக இருந்தால் என்ன எல்லாமே சுத்தமாக செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிக்கிற டைமில் நம்மளுக்கு தேவையான அளவு மைதா மாவு கொட்டி நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறோம். தண்ணி ஊது. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சாச்சு கைஸ். இங்கே பாருங்கள், நல்லா கூட கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிடுதாச்சு. இப்போ நம்ம வந்து குழம்பு நல்லா கொதிச்ச வாட்டி இதை நம்ம அதை ஊற்ற போகிறோம். தேவையான அளவு ஊற்றணும், ஏன்னா இன்றைக்கி வந்து திவ்யா ஒரு வீடியோ எடுக்கிற பதத்தில் வந்து நிறையா ஊற்றிட்டேன்.
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தேவையான ஃபஸ்ட் நம்ம ஊற்றி பார்க்கலாம். ஊற்றி பார்த்துட்டு ஓரளவுக்கு மீடியமாக கட்டி பதம் வந்தோன்னே நம்ம நிறுத்திட வேண்டியதாக, ரொம்பவும் ஊற்றிடாதீங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துக்கிட்டால் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம இப்போ கரைச்சி வச்சுருக்கிற மாவு தான் அதில் ஊற்ற போகிறோம். நல்லா ஊற்றிட்டே இருக்குமோ, நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு மாவு ஊற்றியாச்சு. இப்போ வந்து ஓரளவுக்கு கெட்டி பதமாக ஆகிறதுக்காக நம்ம இந்த மாவு ஊற்றணும். அப்படி தண்ணி பதமாகவே இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் மாவு ஊற்றிக்கலாம், நமக்கு போதும். அதையா கலர் பொடி, ஆ அவ்வளோதான். இப்போ வந்து இது ஓரளவு கொதிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். தராரு அது லைட்டாக கொட்டிடுவோம். இதுவும் லைட்டாக கலந்துக்கலாம். திவ்யா இது வந்து இதுதான் திவ்யா மசால் குழம்பு, மசால் பூரி. பானின்றது வந்து நம்ம ரசம்னு சொல்கிறோம் பார்த்தியா, அதுதான் வந்து பானிபூரின்னுவாங்க. இது இப்போ நீ வைக்கிறது வந்து மசால் பூரிக்கான வந்து மசால் வைக்க போகிறோம், குருமா. குருமா ஆனால் பானிபூரின்றது வந்து ரசபூரி, நம்ம ரசம்னு சொல்லி சாப்பிட்றோம்ல தண்ணி, அதனால் தண்ணி. அந்த பூரி வந்து நம்ம வந்து அதை இப்போ நாமளே பேரை மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கோம். இது நீ வைக்கிறது வந்து குருமா, மசால் பூரி. மசால் பூரி, மசால் பூரிக்கு இன்னும் நிறைய ஐட்டம் இருக்குது. இருக்குது இல்லை, இது வந்து நம்ம ஊரில் மசால் பூரி. பானிபூரின்றது தான் அந்த ரசபூரி. நம்ம இதில் நம்ம எல்லாம் ரசபூரி ரசபூரின்றோம்ல, அது அவ்வளோதான் கைஸ். இதுதான் குழம்புக்கு தேவையான எல்லா ஐட்டமும் போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்ம நல்லா கொதிச்ச வட்டி கொத்தமல்லி தழை கொஞ்சமாக தூவி ஆஃப் பண்ணிட்டால் போதும். இதுதான் நாங்கள் வைக்கிற குழம்புக்கான இது. எப்பயும் இப்படி தான் நாங்கள் வைப்போம் குழம்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ரசத்துக்குன்னு சொன்னோம்ல, அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பானிபூரி தேவையான, இது வந்து ரசத்துக்கு பானிபூரி ரசம் இதுதான் காய்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ரசபூரிக்கு வந்து எங்கள் ஊர் பக்கம் வெளியில் வந்து பானிபூரின்னுவாங்க, எங்கள் ஊர் பக்கம் ரசபூரின்னுவாங்க. அதுக்கான தேவையான பொருள் இது வந்து பச்சையாக அப்படியே அரைச்சி எடுத்துக்கிறது தான். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறோம். ஆ சொல்லு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தேவையான பொருள் தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் பூண்டு, சீரகம். இதை வந்து இப்போ நம்ம இதை கழுவி எடுத்துக்க போகிறோம். சீரகம் மட்டும் தனியாக வச்சுக்க போகிறோம். அப்புறம் புளி தண்ணி வந்து ஊற வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரசத்துக்கு தேவையானதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ரசத்துக்கு அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம ஊற்றிடலாம். இது வந்து பச்சை ரசம் ஏதுவியா, இதுக்கு எதுவும் வணக்கத்தை அவ்வளோ தானே? எதுவுமே வணக்கக்கூடாது. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத மட்டும் ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவு போட்டால் ரசம் ரெடி. இது வந்து நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இது ஃபுல்லாக பச்சை ரசம் தாங்க, ஃபுல்லாக தண்ணி மட்டும் தான் நம்ம ஊற்றிக்கணும். காரம் குறைஞ்சா பச்சை மிளகா அப்புறம் போட்டுக்கணும். காரம் தான் முன்னாடியே போட்டாச்சே, காரம் அதிகமாக போட்டாச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையான அளவு புளித்தண்ணி, புளி கம்மியாக இருந்தாவோ இல்லை உப்பு கம்மியாக இருந்தாவோ இதுக்கு மேலே நம்ம சேர்த்துக்கணும். தண்ணி நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ ஊற்றிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தூள் போட்டு நல்லா கலந்துக்கணும். அவ்வளோதான், அவ்வளோதான் ரசம் ரெடி.
கலக்குதுயா சொல்லு. ஹாய் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா குழம்பு வச்சு ரசம் வச்சாச்சு. பாருங்க வச்ச குழம்பு நல்லா விட்றாக்கி. பாருங்க திவ்யா வச்ச குழம்பு, இது ரசம், அவ்வளோதான். கடை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. திவ்யா வேற குழம்பு வைக்கிற வீடியோ போடக்கூடாதுன்னாங்க, அவ்வளோதான் போட்டோம். இதுக்கு மேலே பில்லி சூனி வச்சுருவாங்க. ஏற்கனவே நீ பில்லி சூனி வச்ச மாதிரி தான் சுற்றிட்டு இருக்கிற, இதுக்கு மேலே வச்ச என்ன வைக்கலாம் என்ன? ஆ, நீங்களும் மறக்காமல் வீட்டில் எப்படிங்கன்னு செஞ்சு பார்த்து பாருங்க. அப்புறம் இந்த வண்டி, இந்த பானிபூரி செட்டப் பண்ணுறதுக்கு மொத்தம் எவ்வளோ செலவாகும் அப்படின்ற வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறோம். ஏன்னா நம்ம அடுத்த கடை வைக்கிறதுக்காக வண்டி வாங்க போகிறோம், அதெல்லாமே வீடியோவை போடுறேன். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, முடிஞ்சால் நீங்களும் ஒரு கடை வச்சுக்கோங்க. சரி காய்ஸ், அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.